ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இப்போ சம்மருக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஈஸியானது. அதே நேரத்தில் பிரியாணிக்கெலாம் நம்ம வழக்கமாக வந்து தயிர் வெங்காயம், தயிர் பச்சடி, ரைத்தா இந்த மாதிரி விதவிதமாக செய்வோம் இல்லையா. இப்போது அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னம்னா, பழங்களை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. என்னென்னு பார்த்திங்கன்னா, பைனாப்பிள், மாதுளை, தயிர் பச்சடி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு மாதுளை முத்துக்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள். பைனாப்பிளை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், செமிக்கு கூட எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சீரகப்பொடி, மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கப் அளவுக்கு கடைந்த தயிர். இதுதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ரம்ஜான் காலம், நோன்பு காலம் அப்படிங்கிறதுனால பிரியாணி அந்த மாதிரி வெரைட்டியான ரைஸஸ்லாம் நிறையவே செய்வாங்க வீட்டில். நம்மளும் வந்து வழக்கமாக பிரியாணி அந்த மாதிரி சண்டேஸில் செய்யும்போது கூட சாதாரணமான தயிர் வெங்காயம் பச்சடிக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சேர்த்து சாலட் மாதிரியும் பச்சடி மாதிரியும் ஒரு சூப்பரான ரெசிபி. இது உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பழத்துண்டுகளை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து கொஞ்சமாக, ஏன்னா பைனாப்பிள்லே நீர் சத்து இருக்குது, கொஞ்சமாக வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து முக்கால் பதத்துக்கு நான் வேக வச்சு எடுத்து தனியாக தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிளெண்டரில் தயிரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கெட்டி தயிர், கட்டி தயிர். நம்ம புளிப்பில்லாத தயிர் தான் நம்ம இந்த ரெசிபிக்கு எடுத்துக்க போகிறோம். புளிச்ச தயிர் கிடையாது, தயிர் கடைஞ்ச தயிரை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பைனாப்பிள் பழத்துண்டுகளை முக்கால் பங்குக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது அந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு என்ன சொல்கிறதுனா, அப்படியே பச்சையாக சாப்பிட்டா அந்த முள்ளெலாம் நம்ம கண்ணறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் கலவை ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் என்ன உப்புன்னு பார்த்திங்கன்னா, கருப்பு உப்பு, காளா நமக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பு உப்பு இல்லைனா இந்து உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அதையும் சேர்த்து கலந்துட்டு நம்ம வேக வச்சா பைனாப்பிள் பழத்துண்டுகள் அதையும் சேர்த்து நல்லா ஸ்பூனால் கலந்து விடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சும்மாவே கூட சாப்பிட கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதுளை முத்துக்கள், மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மாதுளை முத்துக்கள் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்க்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னே கலர்ஃபுல்லாக எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க பழங்கள் சாப்பிடல அப்படின்னா கூட இப்போ சம்மருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ்க்கு பதிலாக இதை இந்த மாதிரி பழ பச்சடியை கூட நீங்கள் வந்து சாப்பிட கொடுக்கலாம். வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும், குழந்தைங்க பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிரியாணிக்கு வழக்கமான தயிர் வெங்காயம் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சாக இருக்கும் இந்த பைனாப்பிள் மாதுளை பழ பச்சடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சைட் டிஷ் ரெசிபி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப கலர்ஃபுல், அட் த சேம் டைம் எம்மியான ரெசிபி, சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.